அது ஒரு அழகான சின்ன ஊர். அந்த ஊர்ல ராமசாமி அப்படிங்கற ஒரு ஆளு தினமும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அத வித்து பண சம்பாரிச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தினார். ஒரு நாள் எப்பவும் போல காட்டுக்கு போகும்போது போற வழியில ஒரு பெரிய எருதோட தலை ரெண்டு மரத்துக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிச்சு. அது சத்தமா கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ பாவம், அந்த எருதோட தலை மரத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதிப்படுது, அதுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு அங்க போய் அத வெளியில எடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனா ரொம்ப நேரம் முயற்சிக்கு அப்புறம் செய்ய முடியாததால தன்னோட கையில இருந்த கோடாரியால அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாரு. அப்படி வெட்டும் போது தெரியாதனமா அந்த கோடாரி மாடு மேல பட்டுருச்சு. ஏய் மனிதோ, சரியா பார்த்து மரத்தை மட்டும் வெட்டு, என் தலைய இல்ல. மாடு பேசுனத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஐயோ, நீ என்ன பேசலாம் செய்யற, உண்மையே சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ மாடுதானா இல்ல மாடு ரூபத்துல இருக்க ராட்சசனா? அடடோ, நான் ராட்சசன் இல்ல, நான் ஒரு முனிவரிடம் வரம் வாங்கிய எருது. முதலில் என்னை காப்பாற்று, பிறகு உனக்கே எல்லாம் புரியும். சரின்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டி அந்த மாட்டை விடுவிச்சார். அதுக்கு மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டு, மனிதனே உனக்கு ரொம்ப நன்றி, நேற்று இரவிலிருந்து ரொம்ப அவதிப்படுகிறேன், சரியா எனக்கு நீ உதவி செஞ்ச, அதுக்கு பரிசாக நான் உனக்கு தங்கத்தை அளிக்கிறேன். அப்படியா, சீக்கிரமா கொடு. அந்த மாடு திடீர்னு பெருசா மாறி போயிடுச்சு. அப்ப அவனுக்கு அதுக்குள்ள போறதுக்கு ஒரு வாயில் ஏற்பட்டுச்சு. உடனே ராமசாமி அந்த கதவு வழியா உள்ள போனாரு. உள்ள போனா அங்க நிறைய தங்க நாணயங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட வெளியில வந்தாரு. அப்ப அந்த மாடு சாதாரண உருவத்துக்கு வந்து, நண்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ எனக்கு உதவி செஞ்ச, அதுக்கு பதிலுக்கு நானும் உனக்கு உதவி செஞ்சேன், இப்ப நான் போயிட்டு வரேன். நீ கொடுத்த தங்கத்தை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமா என் வாழ்க்கைய நடத்த போறேன். அதுக்கு அந்த மாடு ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருந்து போயிடுச்சு. அவர் அந்த தங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனாரு. மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாரு. அத கேட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியாங்க, நீங்க சொல்றத பார்த்தா அந்த மாட நேர்ல பாக்கணும் போல இருக்கு, நீங்க என்னதான் எனக்கு சொன்னாலும் அத கண்ணார பார்த்து அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த நேரத்துல அந்த மாய எருது அவங்க வீட்டு எதிர்க்க வந்து கத்த ஆரம்பிச்சது. அத பார்த்து அவங்க ஆச்சரியத்தோட வெளியே வந்தாங்க. அந்த மாடு, நண்போ, எனக்கு என்னவோ இந்த காட்டு வாழ்க்கை எனக்கு சரிவராதுன்னு தோணுது, அதுக்கு தானோ இங்க வந்து நான் உன்னோட இங்கேயே இருந்துடலாமா? அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அதுக்கு மாடு அவங்களோட ஆசையையும் நிறைவேத்துச்சு. ராமசாமியோட மனைவியும் உள்ள போய் அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவளுக்கு தேவையான நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா. அன்னையில இருந்து அந்த எருது அவங்களோடவே இருந்துச்சு. அவங்க அந்த மாடு கொடுத்த தங்கத்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சிவானு ஒரு ஆள் இருந்தாரு. அவர்கிட்ட ரெண்டு மாடும் சில ஆடுகளும் இருந்துச்சு. சிவா ஒரு நாள் தன்னோட ஆடுகளை விக்கிறதுக்காக மாட்டு வண்டிய தயார் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு காட்டு வழியா போய்கிட்டே இருந்தாரு. போயிட்டு இருக்கும் போது நடுவுல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருந்தத அவர் பார்த்தாரு. அவ அந்த மாட்டு வண்டிய நிறுத்தி அவர்கிட்ட, என்னங்க, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க ஏதாச்சும் தண்ணி தருவீங்களா? காலையில இருந்து ரொம்ப தூரம் நடந்தே வந்துகிட்டு இருக்க. ஐயோ, என்னோட எப்பவும் நான் தண்ணிய கொண்டு வர்றதே இல்லங்க, பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த தண்ணிய குடிக்கலாம், அங்க போலாம், ஏறுங்க அப்படின்னு சிவா அந்த பொண்ணு கிட்ட சொன்னான். அதுக்கு அந்த பொண்ணு, சரிங்க, நான் அந்த ஆட்டோட ஏறிக்கிறேன்,
அப்படின்னு சொல்லி பின்பக்கமா ஏறி அந்த மாட்டு வண்டியில ஆடுகளோட நின்னா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு கிணறு இருந்துச்சு. அத பார்த்து வண்டிய நிறுத்தி, வாங்க இந்த தண்ணிய குடிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்த பக்கெட் எடுத்து கிணத்துக்குள்ள போட்டான். தண்ணிக்குள்ள அவனுக்கு தங்க நிறத்துல ஒரு முட்டை மினுமினுன்னு மேல வந்துச்சு. அவன் அத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்போ அந்த பொண்ணு அவன்கிட்ட, எங்க உள்ள ஏதோ தங்க பொருள் இருக்கு, அதை எடுங்க, உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொன்னா. அத கேட்ட அவன் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த முட்டைய வெளியில எடுத்துட்டு வந்தான். அதுல என்ன இருக்குன்னு உடைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் உடனே அந்த முட்டைய உடைச்சு பார்த்தான். அத அவன் உடைச்ச உடனேயே அதுக்குள்ள இருந்து ஒரு ஒளி வந்து அங்க நின்னுட்டு இருந்த அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஏறிடுச்சு. அந்த பொண்ணு உடனே மூன்று தலை டிராகனா மாறி வண்டியில இருந்த ஆடுகள் மாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. அத பார்த்த சிவா பயந்து போயிட்டான். யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தான். எதிர்க்க ஒரு முனிவர் வந்துகிட்டு இருந்தாரு. வேகமா சிவா அந்த முனிவர் கிட்ட ஓடி போனான். சுவாமி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு நடந்த மொத்த கதையையும் சுவாமி கிட்ட சொன்னான். பயப்படாதே தம்பி, அவள் ஒரு சூன்யக்காரி, மாய சக்திகள் அவளுக்கு அதிகம் உள்ளது. அவள் உடல் நிறைய பாம்புகளே நிவசித்திருக்கிறது. அவள் கண்ணால் காண்பவர்கள் எல்லாரையும் துன்பப்படுத்துவாள். அவளது சக்திகளை அந்த தங்க முட்டையில் அடைத்து அந்த கிணற்றில் போட்டேன். சக்திகளை இழந்ததால் அவள் சாதாரண மனிதர்களை போல் மாறி இங்கேயே அலைந்து கொண்டிருந்தாள். அவளை நம்பி நீ அந்த முட்டையை உடைத்து விட்டாய். திரும்பவும் அவள் சக்தி அவளுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சாமியார் சொல்லிட்டு இருந்தாரு. உடனே அந்த மிருகம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. ஏ சுவாமி, அவன் என் உணவு, அவனை எனக்கு கொடு அப்படின்னு அந்த மிருகம் சத்தமா மிரட்டிக்கிட்டு இருந்தது. என்ன தைரியம் உனக்கு, என் முன்னே வந்து இப்படி பேசுகிறாயா? உன் கர்வம் சிறிதும் குறையவில்லை, உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு மறுபடியும் மந்திரத்தை போட்டு திரும்பவும் ஒரு தங்க முட்டைய வரவழைச்சாரு. உடனே அந்த மிருகம் அந்த முட்டைக்குள்ளார போயிடுச்சு. அந்த சுவாமியார் அந்த முட்டைய ரொம்ப சின்னதா மாத்தி அவங்கிட்ட கொடுத்து, இதோ பார், இதை தூரத்தில் எங்கேயாவது கொண்டு போய் போடு அப்படின்னு சொன்னதும் சிவா அதை வாங்கிக்கிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருந்தான். அப்போ அங்க அவனுக்கு சுரங்க பாதை ஒண்ணு தெரிஞ்சது. உடனே அவன் அங்க போய் அந்த முட்டைய அங்க வச்சுட்டு வேகமா வெளியே வந்தான். அந்த சுரங்க பாதை யாருக்கும் தெரியாத மாதிரி மூடிட்டான். தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த முனிவருக்கு நன்றிய சொல்லிட்டு அங்கிருந்து பயத்தோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படின்னா உடனே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.